வெல்கம் டு தி ஷோ நீங்க பாத்துட்டு இருக்குது பிரஸ்மா ரவுடி பேபி வழங்குவர் பிரஸ்மா லெகின்ஸ் மற்றும் லாண்ட்ரே உடன் வழங்குவர் அஞ்சலி நாட்டுக்கு நல்ல நெய் உதய கிருஷ்ணா அசல் நெய் மற்றும் சத்யா குலுகுலு ஏசி ஆஃபர் ஹே நீ என்ன எங்க பண்றீங்க எப்போ வந்தாங்க ஹே ஒரு நிமிஷம் வரேன் என்ன டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் பண்றீங்க நீங்க கத்து கொடுங்க ஆடுறோம் ஏங்க இதோ பாருங்க கலெக்ஷன் ஆக மாட்டேன் இதோ பாருங்க வீக்னஸ் வெளிய போனதுக்கு பின்னால வீராப்பு தேவையில்ல 20 ரூபாய் தான் ஆச்சு ஆங்கரிங் வேலை போச்சுனா 20 ரூபாய்க்கு கை தொழில் வச்சிருக்கோம் நம்ம இந்த மாதிரிலாம் பெர்ஃபார்மன்ஸ் பண்ண கூட நல்ல ஆடி நிறைய கலெக்ஷன் வரணும் சரி நாங்க பெர்ஃபார்மன்ஸ் பண்றது இருக்கட்டும் நீங்க என்ன செட் லைட் எல்லாம் போறதுக்கு முன்னாடி வந்து என்ன பண்றீங்கங்க எப்படியும் வந்து இந்த வாட்டியும் ஒரு பொண்ண கூட்டி வருவீங்க கெஸ்டா சரி அதுக்கிட்டயே பேசி அப்படியே கமிட் ஆயிடலாம் அப்படிதா நன்றி குடுத்து குடுத்து வாங்குறத தான ஜாலியா இடத்துல போய் உட்கார்ந்துங்க அப்படியே சோ நீங்க என்ன பண்ண போறீங்க பேசிக்காமலே உங்க ஜாடையிலே கண்ணிலே ஒவ்வொருத்தருக்கு பேசிக்கணும்னா என்ன கன்வே பண்ணீங்க நாங்க பாக்குறோம் உங்களோட அந்த ரொமான்ஸ் என்ன என்ன கன்வே பண்ணனும் பக்கத்துல சுமாரா சாலி மாதிரி ஒரு பொண்ணு போதே அத பாத்துறாரு இவர்லாம் என்ன சுமாரன்றாரு பாத்தீங்களா அதுக்கு நீங்க எதிர்ப்பு தெரிவிக்கிறீங்க இவங்க ஏதோ மீமுக்கு டெம்ப்ளேட் ரெடி பண்றாங்க இது மட்டும் தெரியுது சரி இப்போ நீங்க எங்க வைக்கிறீங்க லுக் ஐ லுக் எப்படி நம்ம நாட்டி பார்த்தாலே எனக்கு எக்ஸ்பிரஷன் வராது இதுல இல்ல தெரியல அங்க இருக்கா நம்ம நாட்டி பார்த்தா எக்ஸ்பிரஷன் வராது நானே ஒத்துக்கறேன் ட்ரை பண்ணுங்க ஓகே ரெடி ஒரு பொசிஷன்ல நின்னுக்கறேன் ஓகே அது டே டே நடிக்காதடா ரொமான்டிக் லுக் சாலி பார்த்து நம்ம வரல மூஞ்சில ஏன் வரல இதுக்கு அப்புறம் உன் கூட சேர்ந்து காயலாங்க கூட நடத்த முடியாது வெளியே போ போங்க யாரா அந்த பையன் ஒல்லியா குச்சி அழகா இருந்தா சரி என்னன்னு பார்த்தேன் பொண்ணை பார்த்தா தப்பாயிடும் பொண்ணை பார்த்தா தப்பாயிடுமா இல்ல நல்லாவே பாருங்க நானே உங்களுக்கு பெர்மிஷன் தரேன் அந்த பொண்ணு தான் இல்ல பேபி சுமாரா இருக்காங்களா அழகா இருக்காங்களா ஊத்து பார்த்துட்டேன் வேற ஒண்ணும் இல்ல எப்படி இருக்காங்க அது அப்புறமா என்னங்க இப்படி இல்ல சீனுக்கு வருவீங்கல்ல அவங்க என்ன சொன்னா பேச கூடாது ஒன்னு பண்ணுங்க ஆபீஸ்லயே அப்படியே சாப்பிட்டுட்டு அங்கே தூங்கிக்கோங்க ஓகேயா பிரதர் நல்ல ஆஃபர் கொடுத்திருக்காங்க யூஸ் பண்ணீங்க வேற லெவல் கணவன் மனைவியா இருக்கிறீங்க வேற லெவல் அன்யோன்யமா இருக்குது சூப்பர் அடுத்தது ஜெனிஃபருக்கு இப்ப பசங்களுக்கு இருக்கிற பிரச்சனை என்னன்னா வீட்லயே இருக்கணும் வெளிலயே போக கூடாது வெளில போனாலே வீட்டுல இருக்கவங்க காண்டாயிடுவாங்க உங்க கணவருக்கு அப்பேற்பட்ட ஒரு போன் வருது அவர் நண்பர்கள் அழைக்கிறாங்க வாமச்சான் ஊட்டிக்கு நாலு நாள் போயிட்டு வரலாம் அப்படின்ட்டு நீங்க பக்கத்துல வட சுடும் போதே அதை ஒட்டி கேட்டுறீங்க ஒட்டி கேட்டு ரியாக்ஷன் கொடுக்குறீங்க அவர் போன்லயே தான் இருக்கிறாரு இல்ல ஜெனரலாவே அவர் அப்படிதான் ஹலோ மச்சான் சொல்லு மச்சி எப்படி இருக்கிற சூப்பரா இருக்கு மச்சி நீ எப்படி இருக்க ஒரு பிளான் போட்டுலாமா ஒரு நாலு நாள் கண்டிப்பா போலாம் மச்சான் நைட்டே கிளம்பிடலாம் ஓகே மச்சி லேட்டே பண்ண எப்பவே கிளம்பிடலாம் ஏன் நைட் வரைக்கும் நீ அப்படியே இங்க ஏங்கிட்டே பேசுற அப்படி சைட்ல பாரு எங்களுக்கு சாட் ஒண்ணும்ல சைட்ல பார்க்க முடியல மச்சான் முடியாதுடா மூணு வேளை சோத்துக்காக எதெல்லாம் பொறுத்துக்கற வேண்டி இருக்கு நாளை நான் லொகேஷன் மாத்தி வந்துறேன் உன் லொகேஷன் என்னன்னு எனக்கு தெரியும் அதாவது அந்த கண் பார்வையிலேயே அனைத்தும் தமிழக அரசியலில் உள்ள அனைத்து வார்த்தைகளும் வந்து இப்ப சார் வந்து நைட்டு ஆமா ஃபுல் டைட்டா வந்துட்டு வீட்டுல ஆஃப் ஆயில் கேக்குறேன் ஆம்லேட் பூரி பூரி என்ன இங்க பாத்துட்டு இருக்க குடிச்சிட்டு வரனுக்கு வீட்லயே இடம் இல்ல நான் குடிக்கலமா ஒரே ஒரு பீர் தான் குடிச்சேன் அது என்ன அது சரக்குடைய தங்கச்சியோ ஒரு தம்பியோ கூட வச்சு அப்பனா சுத்தமா கிடையாது ஏய் இருக்கா வேற முடிச்சாக்க இங்க நான் நடந்துட்டு இருக்கேன் இங்க நாங்க பேசுற வரைக்கும் தான் உனக்கு மரியாதை பேசுறதுக்கு அப்புறம் எதெல்லாம் பண்ணல மாப்ள பலார்க்கில இருந்து வந்துரோ மாப்ள வீட்ல இருந்து ஏதோ பாத்து பண்ணுங்க பேசிக்கா எங்க ஷோல ஓபனிங்ல என்ன பண்ணுவோனா வர அழகான கப்பிள்ஸ்க்கு வந்து ஆளுக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி கொடுத்துட்டு அந்த ப்ராப்பர்ட்டி வச்சு ப்ரப்போஸ் பண்ண சொல்லுவோம் யார் பெஸ்ட்டாக ப்ரப்போஸ் பண்ண போறீங்க அப்படின்ட்டு இப்போ நாங்கள் பார்க்க போகிறோம் முருங்கக்காக ஒரு சாங் நான் டெடிகேட் பண்ணலான்ட்டு இருக்கேன் சந்தித்தோமே கனாக்க
மக்களே சில முறையா பல முறையா அந்திவானில் உலாவினோ அது உனக்கு நினைவில்லையா ஒரு சிறு வழி இருந்ததுவே இதயத்திலே இதயத்திலே உங்களுக்கு 5 லட்சம் கோல்டன் மணி குடுக்கறோம். அதை வச்சு இந்த ரவுண்ட் ஃபுல்லா விளையாட போறீங்க. ரொமான்ஸ் அப்படின்னா அந்த காலத்துல கார்த்திக், அதுக்கப்புறம் மாதவன், இப்போ யாரும் விஜய் தேவர்கொண்டா அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் விஜய் தேவர்கொண்டாலாம் நீ எல்லாம் ரொமான்ஸ் நல்லா களத்தில் இறங்கன்னா ரொமான்ஸ் எல்லாம் அப்படி தெரிக்க விடுவேன் அப்படின்றது நம்ம சென்றாயன் தான். முடியல, தமிழ்நாட்டின் விஜய் தேவர்கொண்டா சென்றாயன் அவர்கள் இப்போது மேடைக்கு வருவார். தீசுபடி மஸ்து இல்ல எப்படி அந்த பவுல்ல இருக்கிறது காலியா வர வரைக்கும் பூஜை பண்ணிட்டு தான் போறீங்க. அது வேற அது சொல்லல இல்லீங்க. ஆமா, நீ பொண்ணல அப்படியே கொட்டிருங்க. இங்க வந்தவங்க வந்து சாலிக்கு ப்ரோபோஸ் பண்ணனும் ப்ரோபோஸ் பண்ணனும் அப்படி ஆசைப்பட்டாப்ல. சாலிக்கு பண்ணும்போது ஏனா உண்மையா ஏனா வருதா பாப்போ. ஏன் வேணா என் மாப்பிளை கூட நான் பண்றேன். அழகு செல்லமே வாங்க, சூப்பர் தங்கா, செம்ம காம்பிரிங்க. ஏன் ஒண்ணே யார் பண்ண கேளு. எல்லாரையும் கூப்பிட்டு அந்த பெருக்கிறவங்களும் கூட்டி சுத்தம் பண்ணலாம். பெருக்கலையா? நான் பெருத்துக்கணும், நான் பெருத்துக்கணும். ஐயோ, ஒரு காமெடி புரிய மாட்டேன். சூப்பர். அண்ட் உங்களுக்காக கம்பெனி சார்பா 5 லட்சம் ரூபாய் கொடுக்க போறோம். எத்தனோமா காதல் ஜோடிகள் மாறி மாறி அவங்களுக்கு அடைகிற ப்ராப்பர்ட்டிலாம் வச்சு ப்ரப்போஸ் பண்ணிருக்கிறாங்க. லாஸ்ட்டாக ஒரே ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது, அது என்ன இருக்குது அப்படின்னு தெரியல. இப்போ ஜெனிஃபர் வந்தால் தெரிஞ்சிடும். லெட்ஸ் வெல்கம் ஜெனிஃபர் அண்ட் காசி. சைக்கிள் சீனா, அட பாவிங்களா, என் புருஷன் என்ன தப்பு பண்ணா அவருக்கு போய் சைக்கிள் செய்யணும். பாப்பா, நம்ம எப்போவுமே லைஃப்பில் ஒரு சைக்கிள் மாதிரி ரெண்டு பேரும் சேர்ந்து அதில் ஜேர்னி பண்ணிகிட்ருக்கோம். திடீர்னு இந்த மாதிரி ஸ்டூப்பிடான செயின்ஸ் கட் ஆகும், வரும், இதை திரும்பி ஜாயின் பண்ணலாம். ஸோ அதே மாதிரி நம்மளுடைய லவ்வையும் எப்போவுமே இந்த மாதிரி செயினை அழகாக ஜாயின் பண்ணுற மாதிரி நம்ம சண்டைகள் பிரச்சனைகள் எல்லாமே ஜாயின் ஆகும். ஸோ ஐ லவ் யூ. சாட்டிஸ்ஃபை இல்லை, இன்னும் கொஞ்சம் ஒன்று பண்ணுறேன். ஆ, இருந்தாலும் அவங்க கிட்டதான் கேட்கணும்னு ரொம்ப நேரமா ஒரு விஷயம் யோசிச்சுட்டு இருந்தேன். கயல்வழி,
உங்கள் ஹஸ்பண்ட் வந்து இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ண எனக்கு ரொம்ப ஆசை, ஆனால் இது வரைக்கும் அவர் பண்ணதே இல்லை அப்படின்னு கேட்டால் என்ன ஒரு விஷயத்த சொல்வீங்க நீங்கள்? இவங்க நான் கேட்கறதுக்கு முன்னாடியே எல்லாமே செய்வாங்க. ஓகே. ஆனால் இது வரைக்கும் வந்து புடவை கட்டி விட்டது கிடையாது. புடவை கட்டி விட்டது இல்லையா? இதுனா சின்ன கவுண்டர் ஆம்லெட் மாதிரி இருக்குது. மனைவிக்கு கண்டிப்பா புடவைலாம் கட்டி விட முடியாது. அதனால நாங்க இங்க ஒரு மெனிக்வின் ஒரு டெமோ பண்றதுக்காக ஒரு பொம்மையை தயார் பண்ணலாம் இருக்கோம். பொம்மை வருதா? பொம்மை இருக்கு ஆல்ரெடி. சேலையில வீடு கட்டவா சேர்ந்து வசிக்க மாதிரி கட்டி விடுறிய. இதுவா இப்படி எடுக்கணும்? அது தெரிஞ்சா எடுக்க மாட்டானே. அந்தாலே ப்ளீட்டட் ப்ளீட்டட் இதுதானக்க? இல்ல இல்ல இப்படி இப்படி இந்த லாஸ்ட் கடல்ல வலை வீசற மாதிரி வீசறான் பத்தியா அவன். லெஃப்ட் தானே? மனுஷன் கோட் எல்லாம் போட்டு கௌரவம். ஆஹா, இப்படி போட்டு நான் பண்ணா நினைச்சிட்டு இருந்தேன். ஏன் இப்படி பண்ணீங்க? மோதிரத்துல உருவ பார்த்தாரு. வெள்ள நிலவு மட்டும் இல்ல, பச்சை அந்த கலர் தெரியாது, ரோஸ் முடிஞ்சு போச்சு. இந்த மாதிரி நாலு கலர்ல கிடைக்க உடனே ஆர்டர் பண்ணுங்க. திருச்சியில இருந்து புக்கிங் வருது, அரியலூர்ல இருந்து புக்கிங் வருது, வண்டலூர்ல இருந்து புக்கிங் வருது. இது முன்னாடி தாசு இருக்கு. நாலு கலர்ல நிலா வேணுமா? முன்னாடி நீ என்ன வேலை பார்த்தேன்னு தெரிஞ்சிருச்சுடா. Thank you. என்ன ஒரு நிலாக்கு இப்படி தேங்க் யூ சொல்ற? தெரிஞ்சு தான் நான் நாலு நிலா வாங்கி இருப்பேன். அப்படியா? நம்ம எல்லாம் டான்ஸ்ல ஆடி இருக்கோம். அப்படியா கமல்? ஓகே ஓகே. இப்ப நம்ம என்ன விளையாட போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்ஜாய் என்ஜாமி ஆல் கணவன்மார்கள் ஓவர் டு மர்மதேசம். கையில எல்லாம் ஒரு ஒரு பால் இருக்கா? இருக்கு இருக்கு. இப்ப நீங்க தான் தோனி, நீங்க தான் பண்ட்டு. ஓகேவா? நீங்க அப்படியே தேடி போய் அந்த ஸ்டம்ப் கிட்ட போயிட்டு தோனி எப்படி ஸ்டம்பிங் பண்ணுவாரோ அந்த மாதிரி உங்க கையில இருக்க பால வச்சு அந்த ஸ்டம்ப தட்டி விட போறீங்க. அது எப்படி பாத்தீங்கப்பா? கண்ணையும் கட்டி விட்டீங்க, எப்படி அடிக்க முடியும்? அதுதான் டாஸ்க். டைம் starts now.
நன்றி. இப்ப எல்லாருமே உங்களோட டை மாஸ்க் ரிமூவ் பண்ணலாம். நீ என்ன கையில வச்சிருக்கன்னு பாரு. நடுவுல யாரு எட்டி வச்சிருக்காங்க? அதை என் காசி ஜெயிச்சிருக்காங்க. சென்ட்ராயன் தோத்துட்டாரு. சென்ட்ராயன் கிட்ட இருந்து அந்த 2 லட்சம் அப்படி நடந்துரு. இப்ப டாஸ்க் என்ன அப்படின்ட்டு ஆல்மோஸ்ட் இந்த குழந்தைங்களை பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ டாஸ்க் என்ன என்ன பண்ண போறாங்க உங்க வீட்டுக்காரர் வந்து அப்படின்ட்டு நம்ம சலக்குட்டி பையன் சொல்லுவான். என்னடா பண்ணோம்? மாத்தி வந்தோம். ஓகேவா? சிம்பிள். உங்க வீட்டுக்காரங்க இவங்களுக்கு அழகா ஒரு ட்ரௌசரு ஷர்ட்டு சாக்ஸு ஷூ மாட்டி விட போறாங்க. 3 மினிட்ஸ் டைம் கொடுப்போம். 3 மினிட்ஸ்ல எத்தனை குழந்தைங்களுக்கு அவங்க இந்த ஃபுல்லா வந்து அட்டையர் மாட்டி கம்ப்ளீட் பண்றாங்க அப்படின்றதான் டாஸ்க். இந்த ரவுண்ட்ல மினிமம் நீங்க சேலஞ்ச் பண்ண வேண்டிய அமௌண்ட் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 1 லட்சம் கோல்டன் மணி அண்ட் மேக்ஸிமம் வந்து 2 லட்சம் கோல்டன் மணி. ஜெனிஃபர் 6 குழந்தைங்க ரெடி பண்ணிட்டு 3 நிமிஷத்துல 1 லட்சம் கோல்டன் மணி அப்படின்னு சேலஞ்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த சைட் வந்து பார்த்தீங்கன்னா 5 குழந்தைங்களை வந்து என் ஹஸ்பண்ட் வந்து ரெடி பண்ணிடுவார் 3 நிமிஷத்தில். சேம் 1 லாக் அமௌண்ட் வந்து இவங்க சேலஞ்ச் அமௌண்ட்டாக வச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இங்கே யார் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண போறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் நன் அதர் தென் அஜய். ப்ளீஸ் ஜாயின் அஸ் ஆன் ஸ்டேஜ். பரம்பரை பரம்பரையா ஆண்கள் மேல இருக்க குற்றச்சாட்டு என்னன்னா வீட்டுல குழந்தைங்களை வந்து இந்த ஆம்பளை பசங்க பாத்துக்கவே மாட்டானுங்க. ஏதோ பக்கத்து வீட்டுக்கார பசங்க மாதிரி கண்டுக்காம இருப்பானுங்க. சோ பெண்கள் தான் இந்த குழந்தைங்களை பாத்துக்கிற எல்லாம் பண்றது அப்படின்றது இன்னைக்கு அது இல்ல நம்ம ப்ரூவ் பண்ண போறோம். அதான் டாஸ்க். சோ உங்க எதிர்க்க வந்து பாத்தீங்கன்னா 8 குழந்தைங்க இருக்காங்க. இவங்களை எல்லாம் இப்ப நீங்க ஸ்கூலுக்கு போற மாதிரி ரெடி பண்ணும். இது நீங்க கம்ப்ளீட் பண்றதுக்கு நாங்க உங்களுக்கு கொடுக்க போற டைம் வந்து பாத்தீங்கன்னா 3 மினிட்ஸ். ஓகே, யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ. நல்ல பவுடர் போட்டு அழகா இருக்கு குழந்தை. அது குழந்தைகள் மரண செல்வங்கள். சூனி போடாதடா, அங்க தானே போட்டு விடுவாரு. அவருதான் அவ்வளவு கஷ்டப்படுறாரு. கொஞ்சம் வேகமான காலை காட்டுறது. நீங்க இப்படி இப்படிதான் ரெடி பண்ணி அனுப்புனீங்கன்னா ஸ்கூலுக்கு போகுமா பசங்க? ஒழுங்கா ஸ்கூல் பஸ் கீழே வெயிட் பண்ணுது, ஹார்ன் அடிக்குது. அப்ப நீங்க எப்படி ரெடி பண்ணணும்? நாங்க நீங்க தெரிஞ்சுக்கிட்டேன் உலகம், புரிஞ்சுக்கிட்டேன் கண்மணி. ஏன் கண்மணி நீ போட்டு விட்ட ஷூ அவன் இன்னும் கரெக்ட் பண்ணிருக்கான். ஏடா அங்கிள் கரெக்டா மாட்டினாரா? உங்க வீட்டுல உனக்கு இப்படிதான் மாட்டி விடுவாங்களா? நான் மாட்டிக்க ஒன்றரை மூணு நிமிஷத்துக்கு அவர் கில்லிப்பா அப்படின்ட்டு ஆல்ரெடி ஜெனிஃபர் ஒரு நம்பர் என்ன வேணா இருக்கலாம். ஸோ அந்த ஃப்ரீஸ் பண்ண நம்பருக்கு நியர்பை நீங்க ரெடி பண்றீங்களா? அதுதான் மேட்டர். அதை தான் பார்க்க போறோம். ரெடி அண்ட் யுவர் டைம் ஸ்டார்ட் நவ. ஏய் நீ வேணா ரொம்ப சேஷம் பண்ணுவானே தம்பி. இருக்கு இருக்கு. நான் வேணா கதிர ரெடி பண்றேனே. ஏங்க
இந்த டவுசர் போட்டு உறங்க இவ்வளவு நேரமாங்க போட்டு விடுங்க பையன் சைஸே இல்லங்க பேச கூடாதா பேசாத மாட்டு எனக்கு மட்டும் இந்த தலையில தள்ளி அப்படி இன்னொரு ஐடியா சொல்லவா அவரே அவங்க எல்லாரே போட சொல்லிட்டாங்க நான் போட சொன்னா நீங்க தான் போட கூடாதுன்றீங்க இதே 3 நிமிஷம் முடிஞ்சிருக்கும் போலயே பாத்து பாத்து இப்போ தெரியதா பெண்களோட கஷ்டம் வீட்ல நீங்க பார்த்தீங்களா தெரியதா தெரியதா என்ன ரெடி பண்ணல பையனே ஏன் இவ்வளவு நேரம் அப்படினு சொல்லிட்டு டாடா கட்டி போய்டுவீங்களே பாருங்க ஒரு கோந்தை ரெடி பண்றது எவ்வளவு கஷ்டம் உடா 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 ஷர்ட் போடு இவன எனக்கு ரொம்ப புடிச்சிருக்குது ஷர்ட் போடு டவுசர் கலர்ல ஜட்டி போட்டுட்டான் ஆளோ முடிஞ்சு டைம் ஆஃப் டேய் இந்த பக்கம் வாங்கடா பசங்களா வாங்கடா ஏய் ஒரு சூ கையில இருக்கு அப்படியே வெச்சிட்டு வா ஆ அப்படியே வெச்சுக்கோ அங்கிள் பக்கத்துல நில்ல நீ வா என்னடா பெல்ட் வயித்துல போட்டு இத கீழ போட்டு என்னடா இது என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க கேளு காமெடி பண்ணி வச்சிருக்காரு என்ன சோ உங்களுக்கு ஆல்மோஸ்ட் ரெண்டு பண்ணதால ரெண்டு கொடுத்துறோம் அவருக்கு 1.5 கொடுக்கறோம் ஓகேவா 1.5 தான் சோ இப்போ உங்க மனைவி மார்கள் வந்து என்ன கெஸ் பண்ணிருக்காங்க அப்படி பாப்போம் ஜெனரலாவே எக்ஸ்பெக்டேஷன் லேடிஸ்க்கு ஜாஸ்தி அதான் ஹஸ்பண்ட்ஸ் கிட்டனா அப்படி இருக்கும் என் முன்னாடி எனக்கு தெரியும் என்ன 8 வரல எனக்கு கொஞ்சம் டிசப்பாயிண்ட்மெண்டா தான் இருக்கு சூச்சு வந்துருச்சு இரு அங்கிள் கூட்டி போவா எனக்கு ரொம்ப நேரம் வந்துரு வாடா போலாம் போங்க அவன தூக்கி நான் அப்படியே நீங்க போங்க ஓகே எஸ் சோ காசி வந்து ரெடி பண்ண குழந்தைங்க எத்தனைன்னு பாத்தீங்கன்னா 1.5 ஓகே 1.5 வச்சுப்போம் சோ ஜெனிஃபர் எவ்வளவு கெஸ் பண்ணிருக்காங்கன்னு பார்க்க வேண்டிய நேரம் வந்தாச்சு சோ ஜெனிஃபர் காட்டிருங்க என்ன நீங்க கெஸ் பண்ணீங்கன்னு நீங்களே சொல்லிருக்கீங்களா இந்த அங்கிள் தான் யாரு ஏ